வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிட சூட்சம் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த வீடியோ பதிவில் இந்த 12 பாவங்கள், இந்த 12 பாவங்களுடைய சுப பலனை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது ஏன் சேமிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இது மேட்ரு வந்து என்னடான்னா, வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், இதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். இந்த கிரக பலங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பார்சல் மாதிரி, என்ன கிஃப்ட் பார்சல், நீங்கள் இன்றைக்கி டோர் லாக் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, ரிட்டன் போகாது, டோர் லாக்டு அப்படின்னு எழுதிக்கிட்டு மறுநாள் வரும். உங்கள் வாழ்நாளில் வந்தே தீரும், அதான் அங்கே லிங்க்கு. அதே போலத்தான் இந்த தீய பலனும், நீங்கள் வந்து இந்த தீய பலனை ஒத்தி போட்டுக்கிட்டே வரீங்கன்னு வைங்க, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் கூட நீங்கள் வந்து நான் சொல்கிறதில்ல 90% விட்டுட்டு இதே தான் 10% ஈஸியாக இருக்குது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா, அப்போ வந்து என்னடாகும்னா, அந்த தீய பலன் வந்து தள்ளி போகும் அவ்வளோதான். பட்டு அது வந்து கதவை தட்டும். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் போல் இந்த கெட்ட பலன் மட்டும். எப்படின்னா, எஸ்ஐ கூப்பிடுறாரு அப்படின்னு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தால் உடனே போயிடணும், போயிட்டால் அந்த மரியாதை தனி. அதை விட்டு போட்டு நாம் வந்து ராவகாலம் யமகண்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ட்ரெஸ்ஸோட கான்ஸ்டபிள் அனுப்பிடுவாங்க, மானம் போயிடும். அது இந்த தீய பலனுக்கு. நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. இந்த நல்ல பலன் என்பது இந்த ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி, இது வந்து கூட குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், கூட குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதை நான் பல முறை என் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். இது உதாரணங்கள் வேண்டாம், ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீவியேட் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த கிரகங்கள் தரக்கூடிய அந்த பலத்தை எப்படி சேமிக்கிறது, அதான் முக்கியம். இப்போ முதல்ல வந்து சூரியனை எடுத்துக்கும். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் மற்ற உங்களுக்கு வந்து இந்த சோலார் பவர் பற்றி தெரியும். அது இந்த பேனல் எல்லாம் கொடுக்குறான், அந்த சோலார் பேட்டரியில் போய் சார்ஜ் ஆகுது. அதே போலத்தான் நம்முடைய உடலும், நம்ம உடலே வந்து ஒரு பேனல், சோலார் பேனல், இது வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ வந்து சயின்டிஃபிக்காக கூட விட்டமின் டி விட்டமின் இ எல்லாம் சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூரியன் என்பவர் முக்கியமாக கால்சியம், இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கணும். அதே போல் சிலருக்கு வந்து யூரின்ல வந்து லாஸ் ஆஃப் கால்சியம் இருக்கும். இவன் என்னவோ பாவம், நிறைய கால்சியம் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இருப்பான், கால்சியம் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வேறு எடுத்துக்கிட்டு இருப்பான், ஆனாலும் அந்த பிரச்சனைகள், இந்த பல் எலும்பு முதுகெலும்பு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறையவே குறையாது. அது காரணம் லாஸ் ஆஃப் கால்சியம் இருக்கலாம். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அதாவது மனித உடல் தனக்கு தேவையான இந்த மினரல்ஸை விட்டமின்ஸை தானே ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் வெளியிருந்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து டெம்பரவரியாக எடுத்துக்கும், பட் அதை வந்து எஜெக்ட் பண்ணிடும், அதான் பிரச்சனை. இப்போ நான் இப்போ இந்த அது என்ன, இது ஜோதிட சூட்சுமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்ற எல்லா மேட்டருமே யாருக்கடா உதவும்னா, இந்த மதில் மேல் பூனை மாதிரி இருக்கு பாருங்கள், எல்லா பாவங்களும்
கொஞ்சம் சுபபலமா கொஞ்சம் பாபபலமா. அதே போல் இந்த கிரகங்கள் எல்லா கிரகங்களும் அந்த பார்வையில் பலம் பெற்று ஸ்தான பலத்தில் பல்பு வாங்கி இப்படி அறகுறையாக இருக்கிற எல்லா பார்ட்டிக்கும் நான் சொல்லக்கூடிய ஜோதிட சூட்சுமங்கள் யூஸ் ஆகும். சப்போஸ் ஒரு ஜாதகம் நில் பேலன்ஸ், என்ன நில் பேலன்ஸ் வச்சுக்கோங்க, அப்போ வந்து அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சூட்சுமங்களை ஃபாலோ பண்ணால் என்னாகும்னா கெட்டது நடக்காது, என்ன கெட்டது நடக்காது, நல்லதாக நடக்காது, அதான் பிரச்சனை. இதே வந்து இந்த மதில் மேல் பூனை இந்த கேஸ்கெல்லாம் வந்து தீமையும் தடுக்கப்படும் நன்மையும் நடக்கும், அதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சுமம். இப்போ வந்து இந்த சூரிய பலத்தை மனிதன் இழப்பதே வந்து எப்படின்னா, ஒன்று எப்போ வந்து கூரைக்குள்ளே இருக்கிறது அங்கே அது ஒரு பெரிய தவறு. இப்போ வந்து எல்லாருமே வந்து டேபிள் ஒர்க் தான் பண்ணுறோம், இன்டோரில் தான் இருக்கோம், அதனால் வந்து குறைஞ்சபட்சம் காலை மாலை அந்த சன்லைட் வந்து பாடி மேலே படுறாப்புல குறைந்த ஆடைகளுடன் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அடுத்தது வந்து இந்த சூரிய பலம் இழக்கப்படுவது நான் என்ன சில பேரை பார்த்துருப்பீங்க, இப்போ ஜெயலலிதாலாம் வந்து எனது அரசு அப்படின்னு தான் சொல்லும், கலைஞர் வந்து கழக அரசுன்னு சொல்லுவார், என்னது கழக அரசுன்னு தான் சொல்லுவாரே தவிர என்னுடைய அரசுன்னு சொல்ல மாட்டார். இந்த நோய் இப்போ எடப்பாடிக்கும் வந்திருக்கு, வாத்தியார் கூட பாடி வச்சிருக்கிறார், ஏன் என்ற கேள்வி, அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதர் வாழ்வதில்லை. இங்கே வந்து இந்த மனிதர்களுடைய அந்த இகோ இருக்குது பார்த்திங்களா, நான் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு கேலி கூத்து வேறு கிடையவே கிடையாது. இப்போ நான் இப்போ இன்றைக்கி வந்து 53 வயசு, இந்த 53 வயசில் பேசிக்கிட்டு இருக்கேன், கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னு வைங்க, ஒரு வேளை குரல் தழுதழுக்கலாம். இப்போ NTRலாம் வந்து உங்களுக்கு தமிழில் சிம்ம குரலோன் அப்படின்னு சிவாஜியை சொல்கிறீங்க, அந்த மாதிரி NTR வந்து தெலுங்கில் அவர் வந்து கடைசியாக ஒரு படம் பண்ணார், அந்த படத்தில் பெஜாராயிட்டேன் முதுமை. இப்போ நம்முடைய அகந்தையை எது எப்போ வேணும்னா வந்து தகர்த்து எரிந்து விடலாம், சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையே வந்து என்னடானா ஒரு இந்த அது என்ன சொல்கிறது, அதை நீர்க்குமிழி மாதிரி பட்டுன்னு வெடிச்சு போயிடும். அதனால் நாம் வந்து எப்படி இருக்கணும்னா, என்னால் ஆன முயற்சியை நான் பண்ணேன், என்ன கடவுள் இல்லை இயற்கை ஏதோ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, அது இல்லைன்னா வந்து என்னால் வந்திருக்க முடியாது. இப்படி போகணும், இப்படி போனால் வந்து அந்த சூரிய பலம் என்பது சேமிக்கப்படும். அதே போல் அப்பா இந்த அப்பன் பேரை சொல்லிக்கிட்டு அலைவானுங்க நிறைய பேர், எங்கள் அப்பா யார் தெரியுமா, ரேஸ் பைக்கில் ரேஸில் கலந்துக்கிறது, எஸ்ஐ வந்து யார் பாண்டியன்னா மந்திரி பேரை சொல்கிறது, எங்கள் அப்பாங்கிறது, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் வந்து என்னடானா இந்த சூரிய பலம் என்பது செலவழிக்கப்பட்டு விடும். வே அப்பா கிட்ட வந்து கோடிகள் இருக்கட்டும், அது வேறு கதை. நீங்கள் வந்து சுயமாக என்ன சுயமாக எதையாவது செய்ய முயற்சி பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த சூரியனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, உங்களுடைய சூரிய பலம் எல்லாம் அப்பன் பேரை சொல்கிறதுலையும் அப்பனுடைய சொத்தில் அனுபவிக்கிறதுலையும் அதுலேயும் தீந்து போயிடும். இது இன்னும் கொஞ்சம் ஓவர் டிராஃப்ட் ஆச்சுன்னு வைங்க, பல் தலை எலும்பு முதுகெலும்பு இது தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் வேற வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து என்னடான்னா தலைமை குணம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடிப்படையே வந்து தியாகம். இப்போ சூரியன் வந்து காலையில் உதிக்கிறார், மாலை மறைகிறார். இப்போ அவருக்கு யாராவது கூலி தரமா, இல்லை ஒரு நன்றியாவது சொல்கிறோம் மனதார
இல்லை. ஏதோ பொங்கல் நன்று பொங்கலோ பொங்கல்ன்றோம், அவ்வளோதான். நம்ம யாரோ கவிஞருங்க தான் எழுதுவாங்க செங்கதிர் போற்றுதும் அப்படின்னு. நாம் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்குமா? நெஞ்சார இல்லை. ஆனாலும் சூரியன் வந்து அவர் பாட்டுக்கு உதிக்கிறார், அவர் பாட்டுக்கு மறைகிறார். அதுதான் இந்த சூரிய பலம் மனிதனுக்கு தரக்கூடியது. அதாவது பிரதிபலனை எதிர்பாராமல், சுயநலம் என்பது சற்றும் இல்லாமல், தன்னுடைய கடமையை தான் செய்வது. அப்போ வந்து என்ன ஆகும்டான்னா, மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள், உங்களுடைய தலைமையை ஏற்பார்கள். அதை விட்டு போட்டு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போகிற வரைக்கும் பேத்தி வயசு பொண்ணுங்களோடலாம் டூயட் பாடிட்டு எல்லாம் கிட்னி எல்லாம் சட்னி ஆன பிறகு வந்து நான் மக்களுக்கு சேவை பண்ணுறேன்னா என்ன ஆகும்னா, அது வந்து சோர்ஸ் ஆஃப் ஜோக் ஆயிரும், சோர்ஸ் ஆஃப் ஜோக் ஆயிரும். இப்போ என்டிஆர் கூட வந்தாப்புல, ரிட்டையர்மெண்ட் வயசில் தான் வந்தாப்புல. ஆனால் இந்த மாதிரி அந்த ஆள் வந்து வரலாமா வரக்கூடாதா, வரலாமா வரக்கூடாதா, இந்த மாதிரி மீமாம்சம்லாம் கிடையாது. சொன்னார், வந்தார், அடித்தார், தூள் பண்ணார், அந்த மாதிரி. அந்த ஆள் வரும்போதே வந்து தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு கணக்கு காட்டி, அது 12 பேத்து வச்சுருந்தாப்புல, 12 பாகம் பிரித்து கொடுத்துட்டு, என் கையில் ஒன்றும் இல்லை, இந்த சாம்பல் தான் இருக்குது அப்படின்னு வந்தாப்புல. அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. இது இந்த சூரியனை பற்றி நிறைய சொல்லலாம், அடுத்த வீடியோலையும் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.